ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் சிவா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்து சண்டே சண்டே ரொட்டீன் அதான் நம்ம ஸ்கின் அண்ட் ஹேருக்கு வந்து என்ன வந்து நம்ம வந்து எப்படி நம்ம ஸ்கின்னையும் ஹேரையும் நல்லா பாதுகாக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு விளாக் மாதிரி இன்னைக்கு விளாக்ல ஒரு வீடியோ. ஏ என்ன இருந்துகிட்டு இருக்குது இல்ல வாடி ஆச்சுமா ஹாய் சொல். இப்போ வந்து காலையில எந்திரிச்சு சமைச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, தோசை சாப்பிட்டாச்சு, மதியத்துக்கு சமைச்சாச்சு. அதாவது மணி இப்போ எவ்வளோனா மணி என்ன மணி 10:30 சண்டே ஞாயிற்றுக்கிழமை 10:30 காலையில் சமைச்சிட்டு அதாவது சோறாக்கி கத்துக்கா புளி குழம்பு வச்சாச்சு, காலையில் தோசையும் ஊற்றி சாப்பிட்டாச்சு. இப்போ வந்துட்டு காலையிலே வந்து தலை எண்ணெய் வச்சாச்சு. நம்ம வந்து எப்போ வாரத்துக்கு ஒரு நாள் வந்து எண்ணெய் வச்சு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போகிறவங்க இருந்தாலும் சரி, எண்ணெய் வச்சு குடிக்கிற ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் வெளி வீட்டில் எண்ணெய் இதெல்லாம் தான் வைக்கணும் இல்லை, நம்மளால நல்லா எண்ணெய் தலைதெல்லாம் தேய்ச்சிட்டு குளிச்சிங்கன்னா உடலுக்கு சூடு ஃபுல்லாக நல்லா வந்து ஆயிரும். இப்போ வந்துட்டு நான் வந்து இப்போ என்னென்ன வச்சுருக்கேன்னா நல்லெண்ணெயும் விளக்கெண்ணெய் கஷ்டாய் விளக்கெண்ணெய் தெரியும் நினைக்கிறேன். அந்த விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணி அப்படி நல்லா தலையை நல்லா அப்படி அப்ளை பண்ணி ஒரு சமைக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி எப்படி ஒரு அரை மணி நேரம் இருக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டு குளிச்சிடுவோம் ஓகேங்களா. ஒரு ஹாஃப் வச்சு குளிச்சிடலாம். நல்லா எண்ணெய் வச்சு குளிச்சோம்னா உடலுக்கு ஸ்வீட்லாம் வந்து இறங்கும். அடுத்து ஃபேஸுக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபேஸுக்கு வந்துட்டு வந்து பிம்பிள்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து வெயில் எனக்கு வேலை ஃபுல்லாக வெயில்னால பிம்பிள்ஸ் அதிகமாக வந்துருக்கனால பிம்பிள்ஸ் டேன் ஆகிடுச்சு, அங்கேயும் கருப்பாயிருச்சதுனால வந்து இப்போ வாரத்தில் 2-3 வந்து இதை நான் யூஸ் பண்ணுவேன். ஃபேஸுக்கும் கை பைக் இப்படியே ஓட்டுறமா அந்த கை ஃபுல்லாக ரொம்ப கருப்பு, வீட்டில் நான் சிகப்பு காண இப்போ நான் இப்போ கருப்பாயிட்டேன். அதுக்கான ஒரு வீடியோ தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்லலை, உங்களுக்கு செட் ஆச்சா நீங்களும் பண்ணுங்கள், நல்லா ரிசல்ட் இருக்கும். கருப்பாக இருக்கு உங்களுக்கு சிகப்பாகணுமா முகத்தம் நல்லா ஃபுல்லாக இருக்கணுமா அப்படின்னா அது பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் எப்போ இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்டி சண்டை போகிறீங்க, பேச விடுறீங்களா? இப்போ டம்ளர் எதுவும் சொல்லிட்டா விடு டம்ளரில். இப்போ வந்துட்டு ஃபேஸுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். தலைக்கு சொல்லி அச்சா ஃபோனை தட்டு வா, தலைக்கு சொல்லிட்டேன் விளக்கெண்ணையும் கல்லெண்ணையும் கலந்து வச்சிருக்கேன். விளக்கெண்ணெய் மட்டும் தேலையிட தேங்க, இல்லைன்னா தேலையிட மட்டும் இந்த கம்பெனி இல்லை. சாரி சின்ன ஃபோன் வந்துருச்சு, ஃபோன் நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஹேருக்கு பார்த்தாச்சு, தலைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன பண்ணலாம்ன்றதான் சொல்கிறேன். தலைக்கு எண்ணெய் வச்சு குளிங்க, தலைக்கு என்னென்ன நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்க, விளக்கெண்ணெய் தேங்க, ரெண்டு மிக்ஸ் பண்ணி தேங்க. இன்னொன்று ப்ளஸ் நான் இன்னொரு ஆயில் என்ன தேப்பேன்னா ஆலிவ் ஆயில், ஆலிவ் ஆயில் தேப்பேன் கொஞ்சம் லைட்டாக 2-3 ட்ராப்ஸ் கலந்து தேப்பேன். நான் அதிகம் வெயில் அலையினால அது கொஞ்சம் தான் தெரியும். அப்புறம் ஃபேஸ் அது தேய்ச்சிட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு குளிச்சிருக்கேன். ஃபேஸ்க்கு என்ன போடலாம்னா பாதாம், பாதாம் ப்ளஸ் தேன், தேனை நல்லா பாதாம் பவுடர் வந்து ஒரு ஏ சண்டை ஓட்டு நாடுறாங்க. பாதாம் ஒரு 10-15 பருப்பு எடுத்து அரைச்சி வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜில், எப்பவுமே டப்பாவில் வச்சிருப்பேன். நைட் அதாவது இப்போ குளிக்க டைத்தில் வந்து முன்னாடியே வந்து ஒரு பாதாம் ஒரு ஸ்பூனு கொஞ்சம் தேன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மூஞ்சி போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு சோப்போடு மூஞ்சி கழுவிட்டு கழுவிட்டு அதை நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சிட்டு ஒரு 1/2 1 ஹவர் கழிச்சு அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சத்தியமாக நான் எவ்வளவோ அது கள்ளமாவு வேப்பங்களை அந்த இது இது தேய்ச்சி யூஸ் பண்ணியிருக்கேன், எதுவுமே எனக்கு நல்ல ரிசல்ட் தரல. எது போட்டாலுமே எனக்கு பிம்பிள்ஸ் வரதான் செய்யும், ஆனால் இந்த பாதாமும் ஹனியும் போட்டு சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்க. ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்க, தினம் நைட் நைட் கூட யூஸ் பண்ணி பாருங்க. நான் தினம் நைட் யூஸ் பண்றேன். ஹலோ கத்தாதீங்க,